வணக்க மக்களே, நான் உங்கள் கிராமம் சுற்றும் ஒருவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராமம் என்னென்னா நல்லம்மாப்பட்டிங்க. வாங்க ஊருக்குள்ளே போவோம். மக்கள் எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க, மக்களோட பொருளாதார நிலைமை என்ன மற்றும் கல்வி நிலைமை என்ன, இந்தமாரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இந்த விஷயங்கள் சாத்தியம் கிடையாது. மறந்துடாதீங்க மக்களே, மறந்துடாதீங்க. வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம நல்லம்மாப்பட்டி வந்திருக்கோம். நல்லம்மாப்பட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னா, நம்ம உசிலம்பட்டியிலிருந்து பேரையூர் போகக்கூடிய ஒரு பிரதான ரோடு வழியாக நம்ம அமைஞ்சிருக்குங்க. அதுபோல் உசிலம்பட்டியிலேருந்து தேனி போகக்கூடிய ரோடு வழியாகவும் இந்த நல்லம்மாப்பட்டிக்கே நம்ம போகலாங்க. இங்கே வந்து நான் போயிருந்தேன். போயிட்டு மூத்தக்குடிக்கிட்ட சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுருக்கேன். அந்த விஷயங்கள் என்னென்னன்றதை ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த முதல் விஷயமாக இந்த ஊருக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா பஸ் வசதி. அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பஸ் வசதி வந்து பரவாயில்லைங்க, ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது, டைமிங்க்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. அடுத்து தான் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்து தண்ணி வசதி. அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தண்ணி வசதி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அது மெயின்லேயே அமைஞ்சிருக்குங்க இந்த கிராமம், அதனால் தண்ணி வசதிக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை, ஆனால் நல்ல தண்ணிக்கு கொஞ்சம் இதாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அடுத்து தான் வந்துட்டு இந்த ஊருக்கு ரேஷன் கடை. அப்படின்னு பார்க்கும்போது ரேஷன் கடை பக்கத்தில் இருக்குது, தேவையான பொருட்கள் மக்கள் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே வந்துட்டு எப்படியும் ஒரு 100 வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அழகான குட்டி கிராமம் தாங்க இந்த கிராமம். இந்த கிராமத்தில் தேவையான பொருட்கள் மக்களுக்கு கிடச்சிட்டு தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. சில சச்சரவுகள் இருக்குது, பெருசாக ஒன்றும் தெரியல, அதையும் நான் சொல்லிக்கிறேன். இந்த ஊரில் குளம், ஏரி, கம்மாய்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்தமாரி பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இங்கே விவசாயம் நடக்குதுங்க, ஓரளவு பரவாயில்ல, பச்சை பசைன்னு இருக்குங்க இங்கே விவசாயம் பார்க்குறதுக்கே, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு ரோடு வசதி. அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரோடு வசதி வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓரளவு நல்லா தான் இருக்குது. அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன். அப்படின்னு பார்க்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் இந்த ஊரில் கிடையாது, இவங்க வந்து உசிலம்பட்டி தாலுகாவுக்கு தான் போனோம். அங்கே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குங்க, அங்கே போய் தான் எந்த ஒரு அத்தியாவசியனாலும் அணிக்கிறாங்க. அது போக அப்பப்போ ரோந்து வரதாகவும் சொன்னாங்க. அது போக இங்கே வந்துட்டு எந்த ஒரு நல்லது கெட்டதுனாலும் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறதா சொன்னாங்க போலீஸில். அது ஒரு நல்ல விஷயந்தாங்க, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு ஸ்கூல் பற்றி நம்ம பார்க்கும்போது ஸ்கூல் கிடையாது, இவங்க ஸ்கூலும் காலேஜ் படிக்கிறதா இருந்தால் உசிலம்பட்டி போகலாம். அங்கே உசிலம்பட்டிங்கிறது ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்குங்க. நல்ல ஒரு அருமையான சூழ்நிலையில் தான் இந்த கிராமமும் அமைஞ்சிருக்கு. ஸ்கூலு காலேஜ் போகிறதுக்கெலாம் அதுக்கு போய் பசங்க படிச்சுட்டு வந்துக்கலாம். அது போக இங்கே வந்துட்டு 100% ஸ்கூலு காலேஜ் போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா போகிறாங்க, ஓரளவு போயிட்டு தான் இருக்காங்க ஸ்கூலு காலேஜு. இங்கே வந்துட்டு ஒரு 100 வந்து ஒரு 80% ஸ்கூலு காலேஜ் போயிட்டு தான் இருக்காங்க, ஒரு 20% தான் போக முடியாத சூழ்நிலையில் இருக்கான். சில சச்சரவுகள், சில அது போக சில சேட்டைகள், அது போக சில குடும்ப வறுமை, இந்தமாரினால பசங்க போக முடியாமல் இருக்காங்க. அதேமாரி காலேஜ் அங்கேருந்து உசிலம்பட்டியிலேருந்து தேவையான காலேஜுக்கு நம்ம போய்க்கலாம், மதுரை, தேனி, திருமங்கலம் ஏரியாவுக்கெலாம் போய் பசங்க பஸ் மூலியமாக போய் படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு ஸ்போர்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸ் வந்து பெருசாக பசங்களாம் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான், மற்றபடிக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. இதுக்காக கிராம நிர்வாகத்தில் பெருசாக ஒரு பொறுப்பும் இல்லை, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு 100 விலை. அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 100 விலை பரவாயில்லைங்க, ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது. ஆனால் என்ன, 100 வேலை கிடைக்க முடியல, அது ஒரு விஷயந்தாங்க. இந்த கிராமத்துக்கு 100 வேலை கிடைக்கலையா, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அது கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க, அது கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் கேட்கவே வருத்தமாக தான் இருந்தது. அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு பிரதான கோயில்கள். அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பார்க்குற கருப்பு கோயில் தாங்க, கருப்பு கோயில் இருக்குது. இங்கே அம்மன் கோயில் இருக்குது, விநாயகர் கோயில் இருக்குங்க. இங்கே எப்பப்போ திருவிழா நடக்குதுன்னா வைகாசி, புரட்டாசி, ஆனி மாதம்லாம், மாசி மாதம்லாம் திருவிழா செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக போங்க, இங்கே இருக்கிற மக்களை சந்திங்க, மக்கள் கூட திருவிழாக்களை கொண்டாடுங்க, மக்கள் கூட சில விஷயங்களை கேட்டு பகிர்ந்துக்கோங்க. திருவிழாவை எப்படி கொண்டாடுறாங்கன்னு நீங்கள் போய் பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குங்க, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு ஹாஸ்பிட்டல். நம்ம பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் கிடையாது, இவங்க உசிலம்பட்டி ஜிஹெச் தான் போனோம், அங்கே பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது, அங்கே போயிட்டு தான் எந்த ஒரு இதுனாலும் அணிவிக்கிறாங்க. அது போக நடமாடும் மருத்துவமனை எப்பயாவது வரதா சொல்கிறாங்க, அதை நான் கேள்விப்பட்டேன். அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்து தேவைகள். அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருக்கிற மக்கள் பொருளாதாரத்தில் ஓரளவு முன்னேறி இருக்காங்க, இருந்தாலும் பசங்க வந்து கல்வி பொருளாதாரத்தில் எப்படி நான் சொல்கிறேன்னா இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. தான் எப்படி படித்தா எப்படி முன்னேறலாம், அது போக தன்னோட பணத்தை எப்படி செலவு பண்ணும், எப்படி சேமிக்கணுன்ற விஷயங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு முகாமேறி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது போக பசங்க வந்து கல்வியில் வந்து ரொம்ப பின்தங்கி தான் இருக்கான், கல்வியை வந்து ஒரு ஏதோ ஒரு பொழுதுபோக்காக தான் நினைக்கிறான், அது ஒரு தன்னோட ஒரு முக்கியமான விஷயன்றதே நினைக்காமல் இருக்கான், அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால் பசங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு முகாமாரி போட்டு எப்படி படித்தா எப்படி முன்னேறலாம், எங்கெல்லாம் ஸ்கோப் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் பசங்களுக்கு நம்ம இந்த வயசுலேயே கற்றுக் கொடுக்கலாம், முன்கூட்டியே ஒரு ப்ரிகாஷன் மாரி அவங்களுக்கு விழிப்புணர்வு முகாமாரி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த விஷயங்கள் வந்து நம்ம ஏன் பண்ணுறோன்னா இந்த கிராமம் இன்னும் நம்ம பெருசாக முன்னேறுங்க. அது போக இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இன்னும் சிறப்பாக வந்து செயல்படுவாங்க,
அது போக இங்கே இருக்கிற மக்களை பார்த்து நாலு பேர் நல்ல விஷயங்களை கற்றுக்குவாங்க, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்து தான் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்றதால இங்கே இருக்கிற மக்களோட அந்த பொருளாதாரமும் சரி கல்வியும் சரி நல்ல தரம் உயருங்க. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இன்னும் 10 வருஷத்தில் இந்த கிராமம் இன்னும் பெரிய இடத்துக்கு போவோங்க. இது வந்து என்னால் முடியாது, நம்ம நினச்சா தான் முடியும். மறந்துடாமல் இந்த கிராமத்துக்கு போங்க, விழிப்புணர்வு